Hello students, welcome to Hiba Max 8th Standard Max Chapter 3 Example 3.5 paakla. Multiply 2x plus 5y and 3x minus 4y appdin solirukanga. The rendu term ye nama multiply panna porom seringla. 2x plus 5y indra oru term ayum 3x minus 4y indra term ye nama multiply panna porom seriya. Romba easy a pannala. First indha 2x eduthittu indha motha term appdi ezhudinom 3x minus 4y. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் 5y இருக்கா? மறுபடியும் இந்த மொத்த டேர்ம் 3x minus 4y. இதுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிபிள் பண்ண ஈஸியாக தெரியும் இல்லையா? 2x into 3x, 2x into 4y. எழுதலாமா? 2x into 3x minus 2x into 4y. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி 5y-யும் 3x-ம் ப்ளஸ் 5y into 3x plus into minus இருக்கப்போ என்ன போடணும்? மைனஸ் 5y into 4y. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 2 3 is ஆர் 6, ரெண்டு x இருந்தால் x ஸ்கொயர். மைனஸ் இருக்கா? 2 4 ஆர் 8, ஒரு x-ம் ஒரு y-ம் எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் இருக்கு. 5 3 is ஆர் 15, ஒரு x-ம் ஒரு y-ம். மைனஸ் 5 4 ஆர் 20, ரெண்டு y இருக்கனால y-க்கு மேலே ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபுல் டேர்மில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தனியாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா? இது எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஒய். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 மைனஸ் 8. அப்போ 15 தான் பெரிய நம்பர், ஸோ ப்ளஸ் வரணும். 15 8 போயிடுச்சுன்னா 7 எக்ஸ் ஒய் மைனஸ் 20 y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்குமே செம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.